ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடல் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டி மற்றும் ஒரு மைல்டான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது போக தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ தயிர் ஒரு பவுலில் ஒரு 2 கப்புக்கு எடுத்துருக்கேன், கட்டி தயிர். இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஹவர். இப்போது வெண்டைக்காவை நம்ம இதே மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில். இப்போ இந்த தயிரை 1 விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம 1 பிஞ்சுக்கு மஞ்சத்தூள், 1 பிஞ்சுக்கு வெந்தயத்தூள் ஏற்கனவே வறுத்து பொடிச்சது, இது 1 பிஞ்சுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சது சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் 3 பீஸ் இருக்குது, பச்சை மிளகாய் 1/6, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த எல்லா பொருளையும். இப்போ களைஞ்சி வச்சுருக்க தயிரை வந்து நான் ஒரு பேனில் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம். ஏன்னா நான் 2 கப்புக்கு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நம்மளுக்கு. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்புல. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் இதை வந்து மிதமான சூட்டில் 1-5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்கக்கூடாது. இது வந்து வெறும் சூடானால் மட்டும் போதும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். லேசாக நுர வரும்போது நம்ம இறக்கிடணும் நம்ம இந்த மோர் குழம்பை. இப்போ நான் 2 ஸ்பூனுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொடியட்டும். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு, வெந்தயமும் பொடியுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இப்போ லேசாக நுர வந்துருச்சு குழம்புல. நான் தாளிப்படுத்தி இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம கடலைப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு பதிலாக துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன். அதுவும் ஜஸ்ட் 1 திக்னஸ்க்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணோம், அரிசியும் கடலைப்பருப்பும். நம்ம அரைக்கும் போது, தேங்காய் அரைக்கும் போது நம்ம இஞ்சும் சேர்த்துக்கலாம் வேணுன்னா ஒரு சின்ன துண்டு. இப்போ நான் வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மைல்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம எந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலும் ஆப்ட்டு மேட்சாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குழம்பை செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.